நேர்களுக்கு வணக்கம். குழந்தை பேர் பெறுவதற்காக தம்பதியினர் எங்கக்கிட்ட வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே வந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த குழந்தையின்மை பிரச்சனையை உருவாக்கலாம் அப்படின்றத புரிஞ்சு இப்போ வரக்கூடியவர்கள் எல்லாமே தம்பதியினராக தான் வராங்க. ஸோ வரக்கூடிய 100 தம்பதியினரில் வந்து பார்த்தோம்னா, குறைந்தது 30-35% ஆண் விந்தணுக்கள் பிரச்சனை சம்பந்தமாக குழந்தை பேர் பெற முடியாமல் தான் வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னமான முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், இவங்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சைகள் கொடுக்க இருக்கும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். முக்கியமாக இவங்களுக்கு மது அருந்தக்கூடிய பிரச்சனை இருந்ததுன்னா அதை தவிர்க்கிறதுக்கு உண்டான அறிவுரைகளை கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது புகைப்பிடித்தல். ஸோ இது இல்லாமல் இவங்க குழந்தையாக இருக்கும்போது இவங்களுக்கு ஏதாவது அம்மை தாக்கம், சிட்டம்மை பெரியம்மைன்ற மாதிரி ஏதாவது இருந்ததா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான வழிமுறைகளில் சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு சில இரத்த பரிசோதனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இந்த FSH ஹார்மோன் அப்படின்றது தான் வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு உயிரணுக்கள் உற்பத்தியை வந்து நம்ம அதிகரிக்க முடியும் அப்படின்றத நம்மளுக்கு நுண்ணியமாக சொல்லக்கூடியது. ஸோ அந்த FSH ஹார்மோனுடைய அளவு 10 கீழே இருந்ததுன்னா, உயிரணுக்களே இல்லை அப்படின்னாலும் அடைப்பு ஏதாவது இருக்கலாம், அடைப்புனால விழுந்து வெளியேறாமல் இவங்களுக்கு உயிரணுக்கள் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு அட்வான்ஸ்டு மெத்தட் டெஸ்டிகுலர் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். விரப்பையில் போய் இருக்கக்கூடிய உயிரணுக்களை நம்ம எடுத்து அதன் மூலியமாக நம்ம சோதனை கழாயம் மூலியமாக குழந்தை பேர் பெற வைக்க முடியும். குறைவோடு இருக்கிறவங்களுக்கு ஒன்று எண்ணிக்கையில் குறைபாடு இருக்கலாம், இல்லை துடிப்பில் குறைபாடு இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வடிவத்தில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் கம்மியாக இருக்கலாம். அவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன் முதல்ல இவங்களுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கத்தையும் மது அருந்தக்கூடிய பழக்கத்தையும் நம்ம முற்றிலும் அகற்றுறதுக்கு உண்டான முயற்சிகளை, கவுன்சிலிங்கை அவங்களுக்கு போதுமான அளவுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், அதுக்குன்னு சில முக்கியமான மாத்திரைகள் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் காம்பினேஷன் இருக்குது, அதை கொடுக்கலாம். முற்றிலுமாக ஊசிகளும் கொடுக்கலாம். ஊசிகள் வந்து 6 வாரத்துலேருந்து 12 வாரம் வரைக்கும் கொடுக்கும் பொழுது உயிரணுக்களோட உற்பத்தி நார்மலாக இருக்கக்கூடிய அளவுக்கு வரதுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் கண்டிப்பாக அவங்களுடைய குழந்தை பேர் அவங்க பெறுவதற்கு உண்டான அளவிற்கு நம்ம வந்து உற்பத்தியை அதிகரிக்க முடியும். ஸோ ஊசிகள் ஆரம்பிக்கும்போது, மருந்துகள் ஆரம்பிக்கும்போது நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த ஆண் நபருக்கு என்ன அப்படின்னா, குறைந்த பட்சம் இவங்க வந்து 12 வாரம், 3 மாதம் இந்த சிகிச்சையை முடிக்கணும். நடுவில் வந்து அவங்க விந்து பரிசோதனை எடுத்து பார்த்தாங்கன்னா பெரிய அளவில் மாற்றம் கிடைக்காது அப்படின்றத புரிய வைக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஆண்கள் விந்தணுக்கள் குறைபாடு உள்ளவங்க 2 மாதம் இல்லை 3 மாதம் மருந்துகள் எடுத்து அந்த விந்தணுக்களை உற்பத்தி ஆக்கிறதுக்கும் சரி, இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் ஆக்கிறதுக்கும் முயற்சிகள் எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஒரு சின்ன முயற்சியை எடுக்காமல் தானமாக விந்தணுக்கள் வாங்கி சிகிச்சை பெறணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஒரு 2-3 மாதம் பொறுத்திருந்து அவங்க உயிரணுக்களில் எந்த அளவுக்கு மாற்றம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு கூட, போதுமான அளவுக்கு மாற்றம் இல்லாத பொழுது மட்டுமே நம்ம வந்து இவங்களுக்கு தானமாக வாங்கக்கூடிய ஆப்ஷனோ இல்லை ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட்டோ அடுத்த ஒரு வழிமுறையாக நம்ம கொடுக்கலாம்.